ஸோ ஹலோ எஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வீடியோ கூஸ் வந்து நான் தான் ரிலேஷனாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் ட்ரெக் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போடுவேன். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா சளி காஃப் எல்லாமே இருக்குது. நைட் ஃபுல்லாக ஒரே நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இருமல் தான். இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பிபி கா அப்படின்னு சொல்லி ஒரு ரீப்ளிகேட் தாஜ் மஹால் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி அங்கே தான் போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா செம்ம டைட்டாக போச்சு, எல்லோரா கேவ்ஸ், அதுக்கப்புறம் அவுரங்கசீப்போட சமாதி, அதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் அப்படி அப்படின்ட்டு செம்ம டைட்டாக போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். பிபி கா அப்படின்னு சொல்லி ஒன்றுமோ இருக்குது, தாஜ்மஹால் ரீப்ளிகேட் தாஜ்மஹால் அங்கே தான் போகிறோம். போகிற வழியில் பேசலாம். வயசு வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து பிபி கா என்னதுண்ணா பிபி கா பிபி கா முக்பரா முக்பரா உக்காரட்டா. வீடியோ போஸ்ட் வந்தீங்கன்னா நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் மகாராஷ்டிராவில் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பழைய வீடியோஸை நீங்களும் போய் பாருங்கள். ஸோ பிபி கா முக்பரா அப்படின்னா அது ஒரு சமாதின்னு வச்சுக்கோங்களேன், தாஜ்மஹால் இப்படி சமாதியோ. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சமாதி மாதிரி, இதுவும் கிட்டத்தட்ட தாஜ்மஹாலோட ரெப்ளிகேட் தான். அவுரங்கசீப்போட ஒய்ஃப்காக கட்டினது, அது கட்டினது கட்டி மெயின்டைன் பண்ணது என்னமோ அவங்களோட பையன் ஃபோர்த் சன் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. கைஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சடனாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு கோல்டு அப்புறம் காஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் ஒத்துக்கலையா இல்லை தண்ணி ஒத்துக்கலையான்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில, பட்டு பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீவர் யாருக்கும் வரல, பட் எனக்கு மட்டும் தலைவலிக்கு, அப்புறம் இருமல் வருது, அதுக்கப்புறம் சளி பிடிச்சிருக்கு. நேற்று முத்தானா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எரிமீட்டு தான் இருந்தார் நேற்று தூங்கும் போது. கௌதம் முன்னாடி லைட்டாக கோல்டு வந்துச்சு. கிளைமேட் சேஞ்ச் தான் நினைக்கிறேன், கரெக்டாக சொல்ல தெரியல தான் சொல்லுவேன். ஸோ இங்கே உள்ள இடமே பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, ஹில்ஸ் ஏறின மாதிரி தெரியாது, பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலி பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட் நினைக்கிறேன், எல்லோரும் அங்கே போக சொன்னாங்க, பட் அங்கே ஏறுறதுக்கே 2-3 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. இது தெரியுது ஆப்போசிட்லாம், நான் தான் டைம் இல்லை, நான் ரிட்டர்ன் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போகணும், என்னால் உத்தமாக இருக்குது, நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கும். நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி, இது மாதிரி பேலஸ் மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது இவ்வளோ அழகாக தெரியுதுன்னா மேலே வந்து செம்மையாக தெரியும். ஸோ காய்ஸ் நாங்கள் இங்கே தான் அந்த சாகர் ஃபெஸ்டிவல் வந்து அன்றைக்கி எங்களை தான் லாக் பண்ணிட்டாங்க, மடக்கி லாக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நானாக வாண்டடாக போய் கேட்டேன் என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு, அப்புறம் அவங்க தான் எங்களை மடக்கி லாக் பண்ணிட்டாங்க. ஃப்ளாஷ் பேக் தீபாவளி தாயாரி ஹாப்பி தீபாவளி சரவண் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல ப்ரோ, ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, நாங்களே வாலண்டியராக மாட்டிக்கிட்டோம். ஸோ அந்த இடம் தான், என்ன இடம் டவுலத்தா பாத் 15 மினிட்ஸ் லேட்டர் சம தூக்கம் தூக்கம் சொக்குதுங்க. 390 உட்காந்தா பின்னாடி வேற டாப் பாக்ஸ் இருக்கா, தூங்கிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். வந்து வேக்சின் வந்து 2 டோஸ் போட்டிருந்தா விடுவாங்க, அப்படி 1 டோஸ் போட்டிருந்தா பார்த்தீங்கன்னா ராபிட் டெஸ்ட் எடுத்து அதை போட்டோ எடுத்து அப்புறமா தான் உள்ள விடுவாங்களாம். ஒரேயா பார்த்தீங்கன்னா வந்துட்டோம், முன்னாடி ஃபார்ம் ஃபில் பண்ண வச்சுட்டாங்க. 2 GoPro ஒரு மேக்ஸு ஒரு கேமரா இருந்தனால கண்டிப்பாக கேமராவுக்கு டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை பார்க்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் மாதிரி தான் இருக்குது, ஏன்னா நான் தாஜ்மஹால் முன்ன பின்ன பார்த்ததில்லை. முன்ன பின்ன தாஜ்மஹால் பார்த்துருந்தா இது அப்படி இருக்கா இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா தாஜ்மஹால் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன், ஃபோட்டோவில் பார்த்தவங்களே இதை பார்த்தா தாஜ்மஹால் தானே சொல்லுவான். தாஜ்மஹால் பார்க்காதவங்க யாராவது வந்து பார்த்தா கண்டிப்பாக தாஜ்மஹால் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அது என்ன ரீப்ளிகேட்டா டூப்ளிகேட்டா? டூப்ளிகேட்டாக கிடையாது, ரெப்ளிகேட்டு கிடையாது. இது வந்து நம்ம தாஜ்மஹாலை வந்து ஷாஜகான் கட்டினா இல்லையா? ஆமாம், ஷாஜகானோட பையன் அவுரங்கசீப். ஆமாம், அவுரங்கசீப்போட பையன் அவங்க அம்மாவுக்காக, அதாவது அவுரங்கசீப்போட ஒய்ஃபுக்காக கட்டியிருக்காரு. யாரை வச்சு கட்டினாருன்னா ஷாஜகான் தாஜ்மஹாலை வச்சு ஒரு ஆர்கிடெக்ட் கட்டியிருப்பார் இல்லையா? ஆமாம், ஸோ அந்த ஆர்கிடெக்டோட பையனை வச்சு இந்த தாஜ்மஹால் இதை கட்டியிருக்காங்க. ஸோ அப்பா பையன்றதுனால அவங்க அப்பாவோட ஸ்டைல்லையும் பையன் ஃபாலோ பண்ணி இந்த தாஜ்மஹால் மாதிரியே, பட் கொஞ்சம் சின்னதாக கட்டியிருக்காங்க. ஓ பக்கத்தில் இருந்து பார்த்தா ரொம்ப சின்னமாக தெரியுது, தூரத்தில் இருந்து பார்த்தா தான் தூரத்தில் இருந்து ரொம்ப பெருசாக தெரியுது. கலரும் அந்தளவுக்கு லைட்டாக டல்லான மாதிரி தெரியுது.
ஸோ சில முட்டா கிறுக்குக்கும் முட்டைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன தான் ஒரு ஃபேமஸான இருந்தாலும் அதில் வந்து அவங்களோட காதல் நினைவு சின்னங்கள் வந்து போடாமல் இருக்கவே மாட்டாங்க. இது மட்டும் நம்ம ஊரில் மாறவே மாறாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரண சுடுகாட்டிலே அவ்வளோ பேய் வருது. இவங்க எங்கே வருது? கதை கட்டுறதுதான். அப்படியா? இங்கேயும் வேணால் கதை கட்டு ஒன்று. ஹாண்டட் பிளேஸ் சொல்லி ஆரம்பிச்சிருவோம். சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது கதை கட்டு. அவன் பேர் என்ன? அவன் பேர் என்ன? அவங்க ஒய்ஃப் சத்தம் காதலை கேட்டுச்சு. எதுக்கு காசு போடுறாங்கனே தெரியல. காசு கூட சேர்த்து ஏடிஎம் கார்டும் போட்டிருக்கிறாங்க. ஆமாம், கார்டு போட்டு பின் எழுதி போட்டுறாங்க. கடுமையெல்லாம் இருக்க 16 நம்பர் சொல்லு. ஸோ ஆக்சுவலி காசு மட்டும் எங்கள்கிட்ட நல்லா வாங்குறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெயின்டெனன்ஸே இல்லை. மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே சிலந்தியாக இருக்குது. கைஸ் வந்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடுங்க, ஏன்னா செம்ம வெயில் அடிக்குது. இந்த மார்பிள் வேறு ரிஃப்ளெக்ட் ஆகுதா, ஸோ இன்னும் வெயில் அடிக்குது. ஸோ மறக்காமல் ஒரு வந்தீங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளே ரிட்டர்ன் போகிற மாதிரி பாருங்கள். நான் வந்து எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க எல்லாத்தையும் நான் டீட்டெயில்ஸாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ சண்டே டைமில் மட்டும் வந்துடாதீங்க, ஏன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சுற்றி சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மலைகளாக தான் இருக்குது. சில மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்ஸ் இருக்குது. சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலையாக இருக்கும். நல்லா கட்டியிருக்கிறாங்க. காம்பவுண்ட் வாலும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் பெருசாக தான் இருக்குது. ஸோ ஊருக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பெருசாக தான் இருக்குது. ஸோ கிளம்ப வைஸ், ஸோ வெயில் ரொம்ப அடிக்குது. அந்தளவுக்கு இனி பார்க்குற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ உள்ள கல்லறையிலையும் போயாச்சு, வெளியிலையும் பார்த்தாச்சு. கிரிச்சு கிரிச்சு ரெண்டு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட வேண்டியதான். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணனா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடுவேன். ஸோ வாங்க கிளம்புவோம். என்ன மொத்தம்னா உங்களுக்கு கல்யாணம் நினச்சுன்னா உங்கள் ஒய்ஃப் நேம்லாம் கட்டுவீங்களா? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்குற கேள்வியாயா இது? வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா தயவுசெய்து கருப்பு சட்டை கருப்பு கேப்பில் போட்டு வந்துடாதீங்க. சுளிர்னு வெயில் அடிக்குது, ஏதோ சன் பாத் எடுக்கிற மாதிரி உட்காந்துருக்கோம். நாங்கள் கிளம்ப வேண்டியதான். அடுத்து ஸ்ட்ரைட்டாக புண்ணிய தான். வேற எதுவும் ஷாப்பிங் அப்ளை பண்ண? எதுக்கு நிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. எதுக்கு நிக்கிறீங்க? நான் முனியசாமி காதுல குப்பாடு போட்டு கத்துறது உன் காதுல விழல. இல்லையே மாமா. விழாது மாப்பிள்ள. சாப்பிடணும். ஆமா, காலையில தான் இன்னும் நாங்க சாப்பிடல, டைரக்டா ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான். ஓ, இதெல்லாம் தங்க கதவு போல. ரைட்டா ஒரு 6 கிலோ எடுத்துட்டு போயிடலாம். லடாக் போறது விஷம். லடாக் போறது விஷம். ஆல்ரெடி இங்க எல்லாம் எடுத்துறாங்க. எடுத்துறாங்க. ஆமா, போயிட்டு வந்தா போல. இதுல இருந்து எடுத்து லடாக் போயிட்டு வந்திருப்பாங்க. தெரிஞ்சு கன்ஸ்ட்ரக்டர் வந்து சரியில்லை. கன்ஸ்ட்ரக்டரா, அது பேர் என்ன? கான்ட்ராக்டர். கான்ட்ராக்டர் வந்து சரியில்லை. ஏன் பாத்தீங்கன்னா சுற்றி வந்து எங்கேயுமே நிழலே இல்லை. நாங்கள் இப்போ எங்கே நிழலுக்கு தேடி ஓடுறது? மறுபடியும் அங்கே தான் டிக்கெட் கவுண்டருக்கு தான் ஓடணும். அப்புறம் அதுதான் இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்காருங்க. நல்லா மரம் வளர்த்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆமாம், மரமே இல்லை. கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் வருது. ஃபவுண்டெயினில் பேர் வந்து தண்ணி வேணும். ஃபவுண்டெயினில் தண்ணி இருந்துச்சுன்னா லைட்டாக குளிர்ச்சியாக இருந்திருக்கும். கான்ட்ராக்டர் சரியில்லை. கான்ட்ராக்டர் நேசம் பண்ணி கான்டாக்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கச 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 கசன்னு இருக்காங்க. Later that same evening. So guys, பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் 5:00 ஆகுது. ஸோ இப்போ ஒரு சின்ன டீ பிரேக் எடுக்கிறதுக்காக நின்றுருக்கோம். ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச்லேருந்து என்னடா டேரெக்டாக டீ பிரேக் வந்துட்டேன்னு கேட்பீங்க. ஸோ அது வேற ஒன்றும் இல்லை, ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டதில் நான் வந்து பின்னாடி உட்காந்து தூங்கிட்டேன். லன்ச் சாப்பிட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6:30 ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லைட் இல்லை, நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி ட்ரை க்ரீனரியாக இருக்குது, அதாவது ஃபுல்லாக ட்ரை ஆகலை இன்னும். ஓரளவுக்கு க்ரீனரியாக தான் இருக்குது. இந்த டிராஃபிக்கை காமிக்கிறதுக்கான வ்ளாக் பண்ணேன், அதனால் இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய வீடியோஸ்லாம் இன்னும் வர வேண்டியது இருக்குது. ஸோ மகாராஷ்டிரா வீடியோ பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கலாம். ஸோ இங்கே நான் தனியாக சொல்கிறேன் ஆக்சுவலி என்ன பிளான் அப்படின்ட்டு எனக்கே இன்னும் தெரியல. ஸோ அடுத்த வீடியோவில் பேசலாம், மகாராஷ்டிரா ட்ரிப் என்ன நல்ல என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பை கைஸ்.